விரைவு செய்திகள். மனித கழிவுகளை மனிதர்களை வைத்து அகற்றும் விவகாரத்தில் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றும், சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டால் உள்ளாட்சித் துறையினரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று நடைபெற்ற கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாமினை நேரில் பார்வையிட்ட அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, திருச்சியில் ஒரே நேரத்தில் பாதாள சாக்கடை திட்டமும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது என்றும், குறிப்பிட்ட நாட்களுக்குள் பணிகளை முடிக்காவிட்டால் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான ஈஷாரம் நலவாரிய திட்டம் ஆகியவற்றுக்கான அடையாள அட்டை வழங்கும் முகாம் கோயம்புத்தூரில் இன்று நடைபெற்றது. கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தங்களின் அடையாள அட்டையை பெற்றுக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர், 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் இத்திட்டத்தில் இணைந்து கொள்ள தகுதியானவர்கள் என்று வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். குரூப் 1 தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும். துணை ஆட்சியர் உள்ளிட்ட 92 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல்நிலை தேர்வு வருகிற அக்டோபர் 30 நடைபெற உள்ளது. இந்த தேர்வுக்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளமான www.tnpsc.gov.in மூலம் நாளை நள்ளிரவு 11:59 வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், வரும் 27 முதல் 29 வரை விண்ணப்பங்களில் திருத்தம் செய்ய வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே மட்டுமல்லாது தொழிலாளர்களிடையேயும் போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு மாநில செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூரில் மாவட்ட ஆட்சியர் வினீத் முன்னிலையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாநில ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மற்றும் அரசு துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்கள் ஒழிப்பு வாசகங்கள் அடங்கிய விளம்பர பதாகைகளை தொழிற்சாலைகள் முன்பாக வைக்க வேண்டும் என்று அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். வாடல் நோயை தாங்கி வளரக்கூடிய 2 வாழைகள் வரும் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் சுமதி தெரிவித்துள்ளார். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 29 நிறுவன தினம் மற்றும் விவசாயிகள் தின விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியையொட்டி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 12 அரங்குகளுடன் கூடிய கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மத்திய அரசு நிதியுதவி பெற்ற விழுப்புரம் அரசு பள்ளி மாணவி பிருந்தா என்பவர் பொறியியல் தரவரிசை பட்டியலில் 200க்கு 200 கட் ஆஃப் மார்க் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். சாதனை படைக்க வறுமை தடையில்லை என்பதை இந்த மாணவி நிரூபித்துள்ளார். மத்திய அரசு நடத்திய அறிவு சார்ந்த தேர்வில் 8 படிக்கும் போது தேர்ச்சி பெற்ற மாணவி பிருந்தா மாதம் 1000 ரூபாய் வீதம் 4 உதவித்தொகை பெற்று +2 வகுப்பில் 593 மதிப்பெண்கள் பெற்று அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.